கைஸ் நான் தான் உங்கள் பஷீர். வெல்கம் பேக் டு ஃபர்ஜன பஷீர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், நான் உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள். ஓகே போகலாமா? போகலாம். அச்சி தலை, இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இது கம்மு இது எப்படி வந்துச்சுன்னெலாம் தெரியல, எங்களுக்கு புதுசாக இருக்கு. நாங்களே இப்போ தான் பார்க்குறோம், இது என்னென்னு தெரியல, புதுசாக இருக்குது. ஆனால் கம்முன்னு தான் ஃப்ரெண்டு சொன்னான். சரி, நம்ம என்னென்னு நான் அடுத்த வீடியோவில் நான் ஊருக்கி காமிக்கிறேன். இதே என் ஃப்ரெண்டு அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கான், ஆனால் பார்த்தா குச்சி தான் உடையுது அப்படின்றவன். நீங்களே பாருங்க, அவன் வந்து குச்சி எடுத்து அவன் ட்ரை பண்ணுறான், எப்படி பண்ணுறன்னு தெரில. கையை வச்சு நோண்டான், அதை வச்சு நோண்டான். இது வந்து ஈஸியாக எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை குச்சி வச்சு அடிச்சிங்கன்னா எடுத்துடும், எடுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே பாங்க, உடையிற இவ உடையுது, என் ஃப்ரெண்டு எடுக்கிறான். அது வேற யாரும் இல்லை, நான் உங்களோட மாஸ்டர் த பிளஸ்டர் தமிழனோட சேனல். ஒரு நிமிஷம் விட்றோம். இப்போ இவரும் இதை பற்றி நான் எடுக்கிறேன்னு வீடியோ எடுக்கிறாரு. ஏன் வீடியோவில் எடுக்கலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, என் ஃபோனில் நெட்டும்லாம் சார்ஜ் இருக்குங்க, சரியா சுத்தமாக 0.0. இப்போ தான் வீடியோ எடுத்துட்டு தப்புன்ட்டு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜே பார்க்கவே மறந்து. இன்றைக்கி என்ன டே சுவிட்ச் ஆஃப் ஆச்சு, என்ன டைம், இப்போ மணி, இப்போ டைம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மத்தியானம். இப்போ மத்தியானம் சார் 2 மணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி என்ன டேன்னு சொல்லிடுங்க. இன்றைக்கி என்ன டே, ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு எந்த நாள் தெரியணும். மண்டே. ஆமாம், மண்டே டேட்டு, மண்டே உடைக்கிற நாள், மண்டே 12 சொல்கிறாரு. ஆனால் நிஜமானு தெரில, எங்களுக்கு டேட்டே தெரில, ஸ்கூலுக்கு போகாமல் தெரியலாட்டி. இன்னைக்கு வீடியோ பார்க்குறவங்க இன்னைக்கு எந்த டேட்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. டேட்டு தெரியலாட்டி எங்களை கோலை என்று நினைத்து விட வேண்டாம். சரி, இவர் உடைக்க ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாரு, இவரும் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. என் தம்பி வந்து நோண்டி நோண்டி பார்த்தான், இப்பதான் அதுல இருந்து கம்மு பிதிங்கிட்டு வருது. செம்மையா இருக்கு கம், கையிலேயே ஒட்டுது. நீங்க கையில எப்படி செம்மையா பச பச பசன்னு இருக்குது பச. இப்ப நம்ம சும்மா பாடி இன்னொரு மனுஷனோட இன்னொரு மனுஷனை ஒட்டினா கூட ஒட்டிக்கும் போல. இப்ப நாங்க எடுத்துக்கலாம். அவர் வேற ஒரு யூடியூபர் நம்மளுக்காக ஒரு கம் எடுத்துட்டு வந்து குடுக்கறாருன்னு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி போனோமா. தேங்க்யூ, மிகப்பெரிய கையில ஒட்டுறாரு, ரொம்ப ரொம்ப தேங்க்யூப்பா. இவர் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஆமா, அவரோட சேனல் பேர் என்னன்னா பிளாஸ்டர் தமிழன் சேனல். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மாஸ்டர் த பிளாஸ்டர் தமிழனுக்கும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நிறைய பேர் லைக்கு சப்ஸ்கிரைப் இல்லாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. மொத்தம் இப்போ தான் வீடியோ ஒரு 6 வீடியோ தான் எடுத்துக்கலாம். நீங்கள் கையில இங்க பாருங்க, கல்லே ஒட்டிருச்சு. இங்க பாருங்க, சரியான கம்மு. நல்லா அமுக்குறோம், நல்லா அமுக்குறோம். நான் ஒண்ணு ரெண்டு இது சேர்த்தெல்லாம் பிடிக்கல. முன்னாடி கூட இல்லைங்க, நாங்க உண்மையாவும் கல் கண்ணுக்கு முன்னாடி கம் வச்சுதான் ஒட்டினோம். இங்க பாங்க, கொஞ்சம் கூட வர மாட்டேங்க. இங்க பாங்க, இப்ப எடுத்துட்டோம், திரும்பி ஒட்டிட்டோம், இப்ப வரல. அது என்னன்னு தெரியல, எல்லாம் இந்த கம்மோட மகிமைங்க. இங்க பாருங்க, இங்க பாங்க, இங்க எவ்வளவு டீப்பா இருக்கு. யார் வீட்டு பக்கத்துல எல்லாம் மரத்துல இந்த மாதிரி கம் இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாங்க, எவ்வளவு டீப்பா போயிருக்கு. இந்த இது என்ன செடின்ட்டு பாத்தீங்கன்னா, நீம் செடி. நீம் பூவும் வந்திருக்கு, நீங்களே பாத்துக்கோ. இருங்க, ஜூம் பண்ணி பாக்கலாம். பாத்தீங்களா நீம் பூ எவ்வளவு இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து ஒரு சேலஞ்சு பண்ணலாம். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நீம் ட்ரீ சேலஞ்ச் பண்ணலாம். வாங்க, நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸோட நீம் ட்ரீ சேலஞ்ச் பண்ணுவோம். நீம் ட்ரீ சேலஞ்ச் ஓகேவா? ஓகே, ஆளுக்கு 2 அளவு அப்படி முழுங்கணும் சேலஞ்ச்.
ஏ ஆளுக்கு ரெண்டல இப்ப பாருங்க கிரீனா எடுக்க கூடாது இங்க இங்க பாருங்க நம்ம फ्रेंड्स வந்து எல்லாரும் ரெண்டு ரெண்டல அப்படியே புடுங்குறானுங்க சவாலஞ்சினானே அப்படியே பறக்குறானுங்க நமக்கு இதெல்லாம் செட் வரது நம்ம ஒரே ஒரு இல மட்டும் எடுத்து போ இங்க பாருங்க ரெண்டு ரெண்டல அவர் எடுத்துட்டாரு இவர் பார்த்தல ஏல ஏல கிட்ட எடுத்துறீங்க பாங்க இவர் ஒரு செம்மைய எடுத்து சாப்பிட்டு போறாராமா ஃபர்ஸ்ட் ஏட் பண்ணு ஃபர்ஸ்ட் நம்ம அர்ஷத் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் இவர் ரெண்டு ஏல வச்சிருக்காரு ஒன்னு வாயில போட போறாரு போட்டாரு அது கடிக்க இப்போ அவர் சைறற முடிக்கட்டும் இப்போ வந்து இவர் கை இன்னும் ரொம்ப கசகசன்னு மூஞ்சி எல்லாம் மாத்துற அவர் மூஞ்சி எக்ஸ்பிரஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு என்ன மேபி சீ இன் தட்